ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பன்றியோட இதயத்தை மனுஷன் குடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க, பன்றியோட இதயத்தையோ அப்படின்னு தானே அதிர்ச்சி ஆகுறீங்க. எங்க நடந்தது, எந்த நாட்டில் நடந்தது, யாருக்கு நடந்தது அப்படின்றத யூடியூப் ஃபுல்லாக சொல்றேன் கேளுங்க. பேசிட்டு இருக்கிறதுனா ஆஹாத்தி கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருக்கிறது நீங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் தான் இந்த சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பெனைட் அப்படின்னு அழைக்கப்படுற 57 வயதானவர் தான் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. இது பண்ணுறதுக்காக மட்டும் பன்றியோட இதயத்தில் இருந்து அதிகபட்சமான இதய தசை வளர்ச்சியை தடுக்கிற மாதிரியான 3 மரபணுக்களை நீக்கிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியான 6 மனித மரபணுக்களை அதில் சேர்த்துருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் மரத்தோட விளிம்பில் இருந்த நம்ம டேவிட் பெனைட் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆப்வியஸ் பாசிபிள், எப்படி ஒரு மனுஷனுக்கு பன்றியோட இதயத்தை இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலமா வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டாக்டர்லாம் பயங்கரமா ஷாக்கக்குறை அப்படின்ற மாதிரி இன்னொரு செய்தியுமே சொல்லியிருக்காங்க. போன அக்டோபர் மாசம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மூலசாவா இருந்த ஒரு பெண்ணுக்கு பன்றியோட சிறுநீரகத்தை எடுத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலமா அவங்களுக்கு வச்சு அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலமா இந்த இதயத்தை எடுத்து இந்த மனுஷனுக்கு வச்சிருக்காங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ஹார்த்திக்காக என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.